My dear children, Vanakkam. Again, I wish you all good health. Nama transition and inner transition elements, the fourth unit la fifth session poga porom. So idhila aarambathila solli kudutha or few seconds recall pannidalam. Transition elements tha modalla paathutu irukom. And the transition elements la innor name vandu d block elements. Adha four series irukku. அல்ல 3 சீரிஸ் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அந்த 3 சீரிஸ்க்கு நேம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷன் சீரிஸ் ஆர் 3D சீரிஸ், செகண்ட் ட்ரான்சிஷன் சீரிஸ் ஆர் 4D சீரிஸ், தேர்ட் ட்ரான்சிஷன் சீரிஸ் ஆர் 5D சீரிஸ் சொல்லி அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்து இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் அந்த எலிமெண்ட்ஸ் உடைய எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் ரீசன் அப்படிங்கறத சொல்லி ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ், ஜெனரல் ட்ரெண்ட்ஸ் அதாவது ஜெனரல் கேரக்டர்ஸ் சொல்லலாம். அதில் ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதில் ஒரு செஷனில் வந்து ஒரு 3 ப்ராப்பர்ட்டி முடித்தோம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு கேட்டோம்னா மெட்டாலிக் கேரக்டர், நெக்ஸ்ட்டு அட்டாமிக் அயனிக் ரேடியை, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஒரு அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பியில் ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. அடுத்தது அடுத்த செஷனில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ரொம்ப முக்கியம். அதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஒன்று. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இதனுடைய இன்னும் சில விஷயங்கள் இதில் கற்றுக்கிறதுக்கு 9th யூனிட்ல பார்க்க போறோம். அடுத்தது லாஸ்ட் கிளாஸ்ல, லாஸ்ட் செஷன்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு படித்தோம். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து நமக்கு க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் 4 டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாமே 2 மார்க்ஸ்ல குட்டி குட்டி க்வெஸ்சனாக கேட்கலாம், ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே திரும்ப திரும்ப என்ன சொன்னோம், நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் ரீசன் எது கேட்டோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ ஹோப் யூ ரிமெம்பர், இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்லையுமே லாஸ்ட் எலக்ட்ரான், டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எங்க போய் ஆட் ஆகிறதா சொன்னோம், நம்ம 3D ஆர் 4D ஆர் 5D இதை பொறுத்து தான் நம்ம 3D சீரீஸ், 4D சீரீஸ், 5D சீரீஸ்னு சொல்லணும். ஸோ அந்த பேசிஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்னொரு 4 ப்ராப்பர்ட்டி இப்போ படிக்க போகிறோம் நம்ம. எது பார்த்தோம்னா கம் டு பேஜ் நம்பர் 110 எடுத்துக்கோங்க. ஐ திங்க் எல்லாரும் புக் கையில் இருக்கும். அஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு சில பேர்த்த சின்ன க்வெஸ்சன்ஸ், குட்டி குட்டியாக க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன், படிக்க சொல்ல போகிறேன். Enthusiastic-ஆ இதில் வரணும். ஷார்ட்லி த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ரீஓப்பன் த ஸ்கூல்ஸ். செப்டம்பர் 1 ரீஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். ஸ்கூலுக்கு வந்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஸோ இப்போவே நம்ம அந்த சுறுசுறுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஸ்கூலுக்கு வந்த பின்னாடி நம்ம நல்லா படிக்கலாம், நல்லா கற்றுக்கலாம், நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மீண்டும் மீண்டும் இதுதான் சொல்லுவோம், கைண்ட்லி கோஆப்ரேட் வித் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யுவர் டீச்சர்ஸ். இதை தான் நான் திரும்ப திரும்ப இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்ன, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, இதனுடைய யூஸ் என்னங்கிறது உங்களுக்கு எப்போ புரியும் தெரியுங்களா, நீங்கள் +2 ரிசல்ட் வரும்போது தெரியும், அப்போ நினச்சிக்குவீங்க எல்லாத்தையும். அதனால திரும்ப தான் கோஆப்ரேட் வித் அஸ். சரி ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு செஷனில் எங்கே போகிறோம், பேஜ் நம்பர் 110 எத்தனாவது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து 7th ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி நேம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லி கொடுக்க போகிறது எல்லாமே கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் உங்களுக்கு பாருங்க. இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். கேட்டலிஸ்ட்டை பற்றி நிறைய விஷயம் யூனிட் நம்பர் 10 அபவுட் ஒரு 10 pages மேலே கொடுக்குறாங்க, படிக்கலாம். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு தெரியும் கேட்டலிஸ்ட்னா என்னன்னு சொல்லி. கேட்டலிஸ்ட்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியுமே, ரியாக்ஷன். ரியாக்ஷன்னாவே நம்ம வி ஸ்டார்ட் வித் ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் ஸ்லோவாக இன்ட்ராக்ட் ஆகி ப்ராடக்ட் வருது. நீங்கள் 11th பாஸ் பண்ணி 12th வந்தீங்க, 12th இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து அடுத்து போறீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் ரியாக்டன்ட், நீங்கள் 11th முடிச்சு 12th என்டர் ஆகுதான் ரியாக்டன்ட்னு வச்சுக்காங்க. 12th முடிச்சு வெளியில போகும்போது நம்ம மார்க்கோட போறோம் இல்லையா, அதுதான் ப்ராடக்ட். அது மாதிரி சமையல் பண்றாங்க அம்மா, இன்கிரீடியன்ட் எல்லாம் போடுறாங்க ரியாக்டன்ட். ஒரு சாம்பார் வைக்கிறாங்கன்னா அந்த சாம்பார் தான் என்னது, ப்ராடக்ட். அது மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது,
லேபரேட்டரியில இருக்குது, நம்ம உடம்புல நடக்குது, பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அங்க எல்லாத்துலயுமே ரியாக்டன்ட் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது. ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், ஆப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு பசி எடுக்குது நமக்கு. அப்ப என்ன ப்ராசஸ் அது? டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். டைஜஷன் நடக்கிற போது நம்ம வயிற்றுல போட்டதெல்லாம் ரியாக்டன்ட். ரியாக்ஷன் நடக்கும்போது எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, டு லிவ். உயிரோடு இருக்கணும்னா என்ன வேணும் நமக்கு? வி நீட் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் நடந்து அப்புறம் என்ன ஆகுது? எனர்ஜி வெளியில் வருது இல்லைங்களா, அதான் ப்ராடக்ட். ஸோ இது வந்து டைஜஷன் அப்படின் போது உங்களுக்கு தெரியும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பேரு, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, என்சைம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கூட வருது நமக்கு. இந்த என்சைம்ஸ் இங்க என்ன பண்ணுதுன்னா, இந்த டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணி மத்தியானம் பசி எடுக்க வைக்கிறது. அந்த என்சைம்ஸ் என்னவாங்க ஆக்ட் பண்ணுது? கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. ஈவன் இப்ப கூட பார்க்கலாம், இப்ப நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th முடிச்சு 12th இருக்கீங்க, 12th பாஸ் பண்ணி நிறைய மார்க் எடுத்து காலேஜுக்கு நீங்க போகணும், 12th கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க? இந்த ஸ்டடீஸ்க்கு வரலாம் மேடம். இந்த ஸ்டடீஸ்க்கு யார் உங்களோட இருக்காங்க? டீச்சர்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து கேட்டலிஸ்ட் மாதிரி உங்க கூட இருந்து இது இது செய்யுங்க, இப்படி இப்படி படிங்க, இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுங்க, இந்த மாதிரி எழுதி பாருங்க இப்படின்னு உங்களுக்கு என்கரேஜ் பண்றாங்க அவ்வளோதான். பட் அந்த என்கரேஜ்மெண்ட்ல நீங்க 12th அப்படியே என்ஜாயபிளா முடிச்சு எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து வெளியில போறீங்க இல்லையா, அதான் ப்ராடக்ட். பட் இங்க நடக்கிறது எந்த ப்ராசஸ் நடக்குது? உங்களுக்குள்ள நடக்குது. டீச்சர் எப்படி இருக்காரு நினைச்சு பாருங்க. இவர் எல்லாம் ஒர்க்கை முடிச்சுட்டு இப்ப நானே இருக்கேன்னா, நான் 38 வருஷமா கெமிஸ்ட்ரி டீச் பண்றேன். பட் திரும்ப சொல்றேன், 38 வருஷமா கெமிஸ்ட்ரி மட்டும்தான் டீச் பண்றேன். நான் வந்து அடுத்து 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 போகல, இதே தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் இதே கெமிஸ்ட்ரி தான் டீச் பண்ண போறேன். ஸோ ஐ ஆம் அன்சேஞ்ச். எனக்கு வயசாகிறத விட்டுருங்க, மற்றது எனக்குள்ள சேஞ்ச் இருக்கா இல்லை. ஸோ ஐ ரிமைன் இன்டாக்ட். அடுத்த வருஷம் திருப்பி இதே தான் செய்யறேன், அதுக்கடுத்த வருஷம் இதே தான், அதுக்கடுத்த வருஷம் இதே தான், போன வருஷம் இதே தான், அதுக்கு முந்தின வருஷம் இதே தான். இது போல டீச்சர் வந்து கேட்டலிஸ்ட், உங்களை வந்து நல்ல படிக்க வச்சு நல்ல மார்க் வாங்க வச்சு உங்களை வெளியில் அனுப்புறதுதான் எங்க வேலை. அது மாதிரி கேட்டலிஸ்ட். ஸோ ரியாக்டன்ட்டோட அது ரியாக்ட் ஆகுமா? ஆகலாம், ஆகாம இருக்கலாம். ப்ராடக்ட் வந்த பின்னாடி என்ன ஆகும்னா, கேட்டலிஸ்ட் வில் பி ரீஜெனரேட்டட். கேட்டலிஸ்ட் எந்த சேஞ்சும் இல்லாம மாஸ்லே ஆகட்டும், அது எடுத்துக்கொண்ட காம்போசிஷன் ஆகட்டும், எந்த சேஞ்ச் இல்லாம அப்படியே கிடைக்கும். பட் இது என்ன பண்ணது? ரியாக்ஷனுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்டா நடக்கிறது. தட் இஸ் ரேட் இஸ் இன்க்ரீஸ் ஜென்ரலி. இதுக்குதான் யூஸ் ஆகும். இது உங்களுக்கு தெரியும், ரிமைண்ட் பண்ண. இப்ப நம்ம கேஸ் போடலாம். இப்ப எதுக்கு சார் இந்த பாடத்துல படிச்சோம்னா, மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ்ல, அது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ஆகட்டும், லேபரேட்டரியில் ஆகட்டும், நம்ம உடம்புல ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராசஸ்ல கேட்டலிஸ்டா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆர் தேர் காம்பவுண்ட்ஸ். இதுதான் மோஸ்ட்லி இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இப்ப படிச்சிருக்கோம் டி பிளாக் மெட்டல்ஸ், அதுவோ அல்லது அதனுடைய காம்பவுண்ட்ஸா தான் யூஸ் ஆகுது அப்படிங்கறதான் இதுல விஷயம். ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஹேபர் ப்ராசஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், அம்மோனியா மேனுபேக்சர். அம்மோனியா எதுக்கு சார் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபெர்டிலைசர்ஸ்ல இருந்து, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல இருந்து, மெடிசன்ல இருந்து, டைஸ்ல இருந்து, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ல அம்மோனியா ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல். இந்த அம்மோனியா மேனுஃபேக்சர் பண்றது ரொம்ப சிரமமா இருந்தது. ரொம்ப சீப்பா எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலான்றத ஹேபர் சொன்னார். என்ன சார் சீப்? நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் மிக்ஸ் பண்ணா அமோனியா இஸ் ஒப்டைன். இதுல என்ன சீப் அப்படின்னு நினைச்சோம்னா, நைட்ரஜன் காசு கொடுத்து வாங்க வேண்டியது, ஃப்ரீலி அவைலபிள் எங்க? அட்மாஸ்பரிக் ஏர். எவ்வளவு இருக்குது? நியர்லி 75% நைட்ரஜன் இருக்கு. காசு கொடுத்தே வாங்க வேண்டியது, செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ நைட்ரஜன் ஃப்ரீலி அவைலபிள். ஹைட்ரஜன் பார்த்தோன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, நிறைய ப்ராசஸ் இதுக்கெல்லாம் போயிட்டு நிறைய ப்ராசஸ்ல இது வந்து ஒரு பை ப்ராடக்ட், வேஸ்டா போகும்.
சோ அந்த ப்ராடக்ட ஹைட்ரஜன் எடுத்து மிக்ஸ் பண்ணா அம்மோனியா வருது. சோ ரொம்ப சீப் அம்மோனியா, ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல். ஒரு ஒரு நேஷன்ல அம்மோனியா எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு முக்கியமான ப்ராடக்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி when we mix nitrogen and hydrogen the process is very very slow. அப்ப என்ன பண்ணலாம்னு போது இங்க கேட்டலிஸ்ட் அயன் இஸ் யூஸ்ட். ஸ்டில் அயன் தான் கேட்டலிஸ்ட். இதை பத்தி படிக்க போறோம். ஸோ இது போட்ட உடனே ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்குது, ரேட் இஸ் இன்க்ரீஸ். ஸோ இதுல அயன் என்ன உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எ டி பிளாக் மெட்டல். அதே போல சல்ஃபியூரிக் ஆசிட் மேனுஃபேக்சர்ல இது பேர் கான்டாக்ட் ப்ராசஸ் பேர். சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ஆக்சிஜன் கேஸை மிக்ஸ் பண்ணினா யூ வில் கெட் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேஸ். இத வாட்டர்ல பாஸ் பண்ணினா போதும் யூ வில் கெட் சல்ஃபியூரிக் ஆசிட். அமோனியா மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் விச் டிசைட்ஸ் அபவுட் த எக்கானமி ஆஃப் அ நேஷன். ஸோ இது பயன்படுத்தாத இண்டஸ்ட்ரியே கிடையாது, அவ்வளோ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். ஸோ அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு திஸ் இஸ் த பேசிக் ப்ராசஸ். இதுலையும் பாருங்க, இந்த எஸ்ஓடு வந்து நிறைய மெட்டலர்ஜிக்கல் ஆபரேஷன்ல வேஸ்ட் கேஸ் பொல்யூட்டிங் கேஸ் சொல்ல போனா இது அட்மாஸ்பியர்ல விட்டோம்னா பொல்யூஷன் நிறைய நடக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூவை குறைக்கலாம், பொல்யூஷனை குறைக்கலாம், எப்போ அந்த எஸ்ஓடுவை யூஸ் பண்ணிட்டா. அதே போல ஓட்டு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, இட் இஸ் ரெடிலி அவைலபிள் இன் த அட்மாஸ்பரிக் ஏர். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண எஸ்ஓ த்ரீ வருது, எஸ்ஓ த்ரீயை வாட்டர்ல பாஸ் பண்ண சல்பூரிக் ஆசிட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ். பட் அகெய்ன் இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ். அப்போ இது ஃபாஸ்டா நடக்கணும்னா என்ன பண்ணலாம், ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டலிஸ்ட், வெனாடியம் பென்டாக்சைடு அப்படின்ற கேட்டலிஸ்ட். ஸோ வெனாடியம் அப்படிங்கிறது டி பிளாக் மெட்டல், 3D சீரீஸ்ல இருக்குது, அதனுடைய காம்பவுண்ட் வெனாடியம் பென்டாக்சைடு. அது போல இந்த வனஸ்பதி கேள்விப்பட்டவர் டால்டான்னு சொல்லுவாங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அதுல ஆயில்ஸ் இப்போ கடல் எண்ணெய் மாதிரிலாம் எண்ணெய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த மாதிரி டபுள் பாண்டட் கார்பன் இருக்கும். இது ஹைட்ரோஜினேஷன் ஆஃப் ஆயில் சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் கேஸ், இது ஆயில்ன்றது லிக்விட், இது கேஸ் வேற வேற ஸ்டேட்ல இருக்கு. இதை போடும் பொழுது இந்த ஒன் ஆஃப் த பாண்ட் பிரேக்ஸ், இந்த பாண்ட் பிரேக் ஆன இடத்துல போயிட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். இதுக்கு வந்து அன்சாச்சுரேஷன் பிகம்ஸ் சாச்சுரேஷன் அப்படின்றது. இது அன்சாச்சுரேஷன் டபுள் பாண்ட் சாச்சுரேட்டட். ஸோ இதுவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல, இது வெரி ஸ்லோ. அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா நிக்கல் மெட்டல் இஸ் யூஸ் அஸ் கேட்டலிஸ்ட். அகைன் நிக்கல் இஸ் ஒரு டி பிளாக் மெட்டல். ஸோ இதெல்லாம் படிக்க போறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்போம், why d block metals or transition metals or their compounds used as catalyst in many process. idha kelvi ore kelvi rendu point. so question enga irukke unga book la question number 36, transition elements and their compounds used as catalysts explain appingiradhu question. very important, note panikenga question number 36. modalla na kurichi kuduthuren apparama explain panren. கம் டு பேஜ் நம்பர் 110, செகண்ட் பேராகிராஃப் வாங்க போகணும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஜென்ரலாக சொல்கிறாங்க, இப்போ நான் சொன்னது அதில் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றும் இல்லை. செகண்ட் பேராகிராஃபில் அது அப்படியே மெனி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ், இது அண்டர்லைன் பண்ண வேண்டாம் பாருங்க, மெனி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ் யூஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் தர் காம்பவுண்ட்ஸ் ஆஸ் கேட்டலிஸ்ட். இதுதான் விஷயம், இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களுக்கு புரியும். இதுதான் ஃபேக்ட். வை அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு போட்டுருக்கேன். பாயிண்ட் நம்பர் 1 எங்க ஸ்டார்ட் பண்றீங்க, டிரான்சிஷன் மெட்டல், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹேஸ், இதுதான் முக்கியமான வார்த்தை, எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டி ஆர்பிட்டால்ஸ். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணுங்க, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹேஸ் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டி ஆர்பிட்டால்ஸ் தட் கேன் அக்செப்ட். அவைலபிள்னா வேக்கண்டா இருக்குன்னு அர்த்தம், ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். தட் கேன் அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம், காலியா இருக்க ஆர்பிட்டால் எதை வாங்கலாம், எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ரியாக்டன்ட் அல்லது ஆர். இது ஒண்ணு, இன்னொரு சான்ஸ் இது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ஆர் மெட்டல் கேன் ஃபார்ம் பாண்ட் வித் த ரியாக்டன்ட் மாலிக்யூல் யூசிங் டி எலக்ட்ரான்ஸ். இதை அண்டர்லைன் பண்ணீங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டி ஆர்பிட்டால்ஸ் மெட்டல்ஸ்ல இருக்குது, விச் கேன் அக்செப்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் ரியாக்டன்ட் மாலிக்யூல் டு ஃபார்ம் பாண்ட், பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அல்லது என்ன சொல்லலாம்,
அல்லது இந்த டி பிளாக் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. நம்மளே கேள்விப்படுறோம் பேர்டு அன்பேர்டு. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை ரியாக்டன்ட்டுக்கு கொடுத்து ரியாக்டன்டோட பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். பாண்ட் ஃபார்ம் ஆகும் இது எதுக்கு நடுவில் அப்படின்னு கேட்டோம்னா பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்டா இருக்கக்கூடிய மெட்டல். இது கேட்டலிஸ்ட், இது ரியாக்டன்ட். ஒன்னா இதிலிருந்து எலக்ட்ரானை இந்த மெட்டல் வாங்கி பாண்டு ஃபார்ம் ஆகலாம், அல்லது மெட்டல் டி எலக்ட்ரான்ஸ இதுக்கு கொடுத்து பாண்டு ஃபார்ம் ஆகலாம். எதனால இப்ப இதுல வந்து அவைலபிள் இந்த வார்த்தையை தான் படிக்கணும். அவைலபிள் டி ஆர்பிட்டால்ஸ், எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டி ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு பாயிண்ட் முதல்ல எக்ஸாம் இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது மனப்பாடம் பண்ண வேண்டியதுல உங்களுக்கு சொல்றேன் நான். அந்த பேராகிராஃப் விட்டுட்டு லாஸ்ட் ரெண்டு லைன் வாங்க. லாஸ்ட் ரெண்டு லைன் வந்துட்டீங்களா, இன் சர்டன் கேட்டலிட்டிக் ப்ராசஸஸ். இது ஃபர்ஸ்ட் ரீசன், இன்னொரு ரீசன் ரெண்டாவது. In certain catalytic processes, variable oxidation state, இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். Variable oxidation state உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். Variable oxidation state of transition metals find application. So இந்த ரெண்டு தான் ஆன்சர். நான் இதுக்கு என்ன பதில் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்லட்டுமா, பட் இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, இதுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். முதல்ல நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸாம்பிள் மட்டுங்களா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துடுறேன். நம்ம புக்ல கொடுத்துருக்கிறதே இது வந்து எத்திலீன் கேஸ். ஓகே, இட் இஸ் அ கேஸ், ரிமெம்பர். இத ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் இன்டு ஈத்தேன் கேஸ். தட் மீன்ஸ் இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியலன்னா டோன்ட் வரி பேசிக்கலாம். இன்னொரு பை பாண்ட், இந்த பை பாண்ட் பிரேக் ஆகி இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்ததுன்னா ஈத்தேன் வரும். ஸோ இதுக்கு அப்ப என்ன பண்ணோம், வி ஹாவ் டு ட்ரீட் திஸ் வித் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இது ரெண்டும் ரியாக்டன்ட், இந்த ரெண்டும் ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட், இதுவும் கேஸ். ஸோ இதுல இந்த இதுவும் கேஸ் இதுவும் கேஸ். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுக்கிறேன் க்ளோஸ்டு, இதுல இதெல்லாம் எத்திலீன் கேஸ் மாலிக்யூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா புரியுதா பாருங்க, ஹைட்ரஜன் வந்து குட்டியா இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் சின்ன சின்ன மாலிக்யூல், நான் இதை மிக்ஸ் பண்ணேன்னா ரெண்டு கேஸ்ல இருக்க மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும். கைனெடிக் சொல்லுங்க, மாலிக்யூல்ஸ் ஆல்வேஸ் இன் ரேண்டம் மோஷன், ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த இந்த ஓடுறது ஓடுற போது என்ன நடக்கணும், பொலிஷன் தியரி படிச்ச ரெண்டு இன்டராக்ட் ஆகணும், இடிக்கணும், மோதணும், கொலிஷன் ஆகணும். அந்த கொலிஷன் வந்து இஃபெக்டிவ் கொலிஷனா இருக்கணும் படிச்சிடணும். இப்போ இது நடக்கிறதுக்கு என்ன பண்ணா, இதுக்கு பாட்டுக்கு ரெண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, பட் எஃபெக்டிவா இருக்கும் சொல்ல முடியாது. அதனால இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தா இட்ஸ் வெரி ஸ்லோ. இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, வி ஷுட் மேக் இட் ஃபாஸ்ட். தட் மீன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக என்ன யூஸ் பண்றாங்கன்னா நிக்கல் கேட்டலிஸ்ட் இஸ் யூஸ்ட். இது போட்டா ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். எப்படி சார் ஃபாஸ்டா நடக்கும், என்ன சார் பண்ணது, இது ஒரு மெக்கானிசம். உங்களுக்கு தெரியும் நிக்கல் எடுத்தீங்கன்னா சும்மா இங்க போற பாருங்க, ஞாபகம் இருக்கும் இல்லைனாலும் ரிமைண்ட் பண்றேன். நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுல டி எயிட் இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து அன்பேர்ட். இது மாதிரி இன்னொரு நிக்கல் நீங்க சும்மா இதை கவனிங்க, புரியுதான்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க எழுத வேண்டியது இல்லை, எப்படி சார் நடக்குதுன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இன்னொரு நிக்கல் இதுலயும் வி ஹாவ் 8 எலக்ட்ரான்ஸ், இதுல 2 அன்பேர்ட் இருக்கு, இந்த ரெண்டும் அன்பேர்ட். இப்போ எத்திலீனும் ஹைட்ரஜனும் உன்னோட ஒண்ணு மீட் ஆக மாட்டாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு அசம்பிளர் புரோக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. இந்த நிக்கல் என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு ரெண்டு ரெண்டு, யாராவது வரமாட்டாங்களா பேர் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இது வீக். இந்த ஹைட்ரஜன்ல வந்து இதோ இங்க இதுதான் ஹைட்ரஜன், இந்த பாண்டுக்கு பேரு சிக்மா பாண்ட், இதுல ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, இது பிரேக் ஆகும். அந்த பிரேக் ஆகுறது இது ஹெல்ப் பண்ணுது, எனர்ஜி சப்ளை பண்ணுது நிக்கல். பிரேக் ஆன உடனே இந்த எலக்ட்ரான் இங்க வந்து டெம்பரரியா ரியாக்டன் கிவிங் எலக்ட்ரான் டு த டி ஆர்பிட்டால், ஒரு டெம்பரரியா ஹைட்ரஜன் நிக்கல்க்கும் ஒரு டெம்பரரி பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்
from this hydrogen inge vandu form aagudun vechukonga ipo hydrogen idha vandu nickel sonna ethylene gas inge odigite irukku hydrogen kitta varamaatanga but hydrogen enna pannudhu inge or hydrogen irukku இந்த பாண்ட் வந்து ஸ்டேபிள் கிடையாது இப்போ அதே சமயத்துல இத பார்த்த உடனே இந்த எத்திலீன் இருக்கு இல்லையா எத்திலீன் இதுல இந்த CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கு சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங் இந்த பை பாண்ட் பிரேக் ஆகி இதுல ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ ஆகும் இதுல ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ ஆகும் இது என்ன பண்ணோம் ஐயோ நமக்கு யாரா எலக்ட்ரான் கொடுத்தா பரவாயில்லைன்னு நினைக்கும் போது இந்த ஹைட்ரஜன் நிக்கல் ஹைட்ரஜன் கேஸ் நிக்கல் மெட்டல் இது இதோட சும்மா இப்போதைக்கு டெம்பரரியா சேர்ந்திருக்கு உடனே இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் என்ன பண்ணோம் நிக்கல்னோட எலக்ட்ரான் கூட சேர்ந்து இருக்கறத விட இந்த கேஸ்ல இருக்க இந்த எலக்ட்ரானோட சேர்ந்து இருந்தா அதுக்கு பெட்டர் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் வந்து காலேஜ்ல போய் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் அந்த பக்கம் வரும்போது என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம காலேஜ் பையன்கிட்ட யாரா பேசுறது நம்ம 12th கிட்ட போலாமே அப்படிங்கிற மாதிரி உடனே ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் என்ன பண்ணும் ஐயோ நான் கிளம்புறேன்னு சொல்லி நேரா வந்து இங்க பாண்ட ஃபார்ம் பண்ணும் அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் நேரா இங்க வந்து பாண்ட ஃபார்ம் பண்ணும் தட் மீன்ஸ் நிக்கல்ல இருக்க எலக்ட்ரான் திருப்பி வந்துருச்சு அப்ப நிக்கல் ரீஜெனரேட்டட் ஹைட்ரஜன் என்ன பண்ணுது இது போயிட்டு இந்த எத்திலீனோட இங்க ஒரு ஹைட்ரஜனும் இங்க ஒரு ஹைட்ரஜனும் பாண்ட ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட் வந்துச்சு இதைத்தான் இங்க சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சு காட்ட போறாங்க யார் படிச்சு காட்ட போறது அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீ பிரியதர்ஷினி இருக்கியாமா ஸ்ரீ பிரியதர்ஷினி ஸ்ரீ பிரியதர்ஷினி சார் ஆ வெரி குட் இப்போ நான் சொல்றத கொஞ்சம் படிச்சு பார்க்கலாமா படிச்சு காட்டுறியாமா பேஜ் நம்பர் 110ல செகண்ட் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன பார்த்தியா டிரான்சிஷன் மெட்டல் ஹேஸ் அங்க இருந்து கொஞ்சம் நிதானமா படி பார்க்கலாம் Transition metal has energetically available d orbitals that can accept the electrons from reactant molecule or metal can form bond with reactant molecule using its d electrons very good ipo and rendu dhaan inga vandirukku enna nadandirukku appdi ketamna nickel enna pannirukna hydrogen oda electron ah vaangudhu bond ah form pannudhu அதனுடைய டி எலக்ட்ரானை ஸ்பேர் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னா இல்லைங்களா இப்போ இது புரிஞ்சிருக்கோம் மனப்பாடம் பண்ண வேண்டாம் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஹாவ் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டி ஆர்பிட்டால்ஸ் விச் கேன் ஃபார்ம் பாண்ட் வித் எலக்ட்ரான் ஃப்ரம் ரியாக்டன் மாலிக்யூல் ஆர் மெட்டல் கேன் ஃபார்ம் பாண்ட் வித் ரியாக்டன் பை யூசிங் இட்ஸ் டி எலக்ட்ரான் இதுதான் ஒரு பாயிண்ட் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்னு செகண்ட் பாயிண்ட் ஓகே பிரியதர்ஷினி ஓகே இன்னொன்னு செகண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் வரலாம் இப்ப நம்ம பேசினமே இந்த டிரான்சிஷன் ஐ மீன் கான்டாக்ட் ப்ராசஸ் சொல்லு SO2 கேஸ் சல்பூரிக் ஆசிட் மேனுபேக்சர்ல இது ரெண்டையும் கேஸையும் மிக்ஸ் பண்ணினா வி ஷுட் கெட் SO3 கேஸ் வரணும் பட் வெரி ஸ்லோ இதுக்கு என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம்னா வெனடியம் பென்டாக்சைடு யூஸ் பண்றோம் ஹவு வெனடியம் பென்டாக்சைடு இன்க்ரீசஸ் த ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த SO2 பிகம்ஸ் SO3 பை கம்பைனிங் வித் ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் இதோட டைரக்டா போய் சேராது இதுவும் கேஸ் இதுவும் கேஸ் இது ஏமாத்திட்டே இருக்கும் இந்த ஆக்சிஜன் கிட்ட போகாது இப்ப என்ன ஆகும்னா இந்த ரெண்டையும் நம்ம வெனடியம் பென்டாக்சைடு இதான் வெனடியம் பென்டாக்சைடு வச்சுக்கோங்க சர்ஃபேஸ் இதன் மேல இந்த ரெண்டு கேஸையும் நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த வெனடியம் பென்டாக்சைடு என்ன பண்ணுதுன்னா இதுல வெனடியம் பிளஸ் 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு உங்களுக்கே தெரியும் பார்த்துருக்காங்க இது உடனே என்ன பண்ணும்னா இந்த ரியாக்டன்ட்டை பார்த்த ஆக்சிஜனை பார்த்த உடனே இது டீகம்போஸ் ஆகி VO2 அப்படிங்கிறத டை ஆக்சைடா மாறும் இதுல இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா பிளஸ் 4 ஸோ வெனடியம் வந்து பிளஸ் 5லயும் இருக்கலாம் பிளஸ் 4லயும் இருக்கலாம் இதுதான் ஆக்சிடேஷன் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்றோம் ஸோ பிளஸ் 5ல இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா பிளஸ் 4ஆ மாறும் பொழுது உங்களுக்கே தெரியுது வெனடியம் பென்டாக்சைடு என்னவா மாறுது 2VO2 பிளஸ் ஹாஃப் O2 ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது இது என்னவா இருக்கும்னா அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கும் மேசன் ஸ்டேட்ல இருக்கும்
O2 விட இப்படி இருக்கு இல்லையா அட்டாமிக் ஆக்சிஜன் மெனி தௌசண்ட் டைம்ஸ் ரியாக்டிவ், இது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் O2 விட. இது சோம்பேறி, இது சுறுசுறுப்பு. ஸோ சுறுசுறுப்பா இருக்க ஆக்சிஜன் என்ன பண்ணும், இதுகிட்ட போய் சேருது. SO2 becomes SO3. டைரக்டா நம்ம கொடுக்குற ஆக்சிஜன் இங்க போகல, ஏன்னா அது சோம்பேறி. V2O5 டீகம்போஸ் ஆகி VO2 வரும்பொழுது ரிலீஸ் ஆகுற ஆக்சிஜன் போய் சேர்ந்துருச்சு. V2O5 VO2 மாறின உடனே, ஐயோ நான் இப்படி இருக்க மாட்டேன், பழையபடி V2O5 போன உடனே அந்த VO2 கிட்ட நம்ம யூஸ் பண்ற ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி பழையபடி இது V2O5 மாறும். இது திருப்பி நான் இப்ப சொன்ன மாதிரி VO2 மாறும், திருப்பி V2O5 மாறும். இந்த இன்பிட்வீன் வர்ற ஆக்சிஜன் தான் இது கிட்ட போய் ரியாக்ஷன் பாஸ் ஆகும். ஸோ அட் த எண்ட் V2O5 உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி ஆஃப் டி பிளாக் மெட்டல் வந்து யூஸ் ஆயிருக்குது, வெனடியம் பென்டாக்சைட் +5 இருந்து இன்னொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டான +4 சேஞ்ச் ஆகிறதுனால தான் இந்த ப்ராசஸ் வரும். அதை தான் இங்கே ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ரெண்டு பாயிண்ட் சொல்லணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றோம், இன் சர்டன் கேட்டலிட்டிக் ப்ராசஸஸ் த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபைண்ட் அப்ளிகேஷன். அவ்வளோதான் நீங்க சொல்லணும், இதுதான் விஷயம். மதுஸ்ரீ இருக்கியாமா, மதுஸ்ரீ மதுஸ்ரீ சீக்கிரம் வாமா, டைம் ஆகுது. எஸ் சார். மதுஸ்ரீ, வெரி குட். படிக்கலாமா இந்த செகண்ட் பாயிண்ட், இன் சர்டன் கேட்டலிட்டிக் ப்ராசஸஸ். In certain catalytic processes, the variable oxidation states of transition metals find applications. Very good. So, எத்தனை பாயிண்ட் இருக்கு இதுல? ரெண்டு பாயிண்ட், கரெக்டா? Yes, sir. ரெண்டு பாயிண்ட். இப்ப ரெண்டு பாயிண்டும் படிக்க போறாங்க. யார் படிக்க போறாங்க சொல்லம்மா? நளின் இருக்கியா? நளின், நளின் In certain catalytic processes, the variable oxidation states of of transition metals find applications. அவ்வளவுதான். சோ இத மட்டும் படிங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. வெரி குட் நளின். இப்போ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, அதை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. அது டோன்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். இந்த ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் அப்படிலாம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, பின்னாடி வருது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சோ இதுல ஒரே க்வெஸ்சன் தான், ரெண்டு பாயிண்ட் படிங்க. வெரி இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கங்க. க்வெஸ்சன் நம்பர் 36. ஓகே, நெக்ஸ்ட் நான் பாய்ஸ்ல தான் படிக்க சொல்ல போறேன். உடனே எல்லாம் காணாம போயிட்டாதீங்க கண்ணுங்களா, வெயிட் பண்ணுங்க. பாய்ஸ் சொல்லுமா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. இது எல்லாமே பாருங்க, அல்லாய் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு அல்லாய்னா தெரியும், என்ன தெரியும், 2 or 3 மெட்டல்ஸ் கலந்து இருக்கிறது பேர் அல்லாய். இந்த அல்லாய் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லமா, இப்ப சரி, கோல்டு ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல், இதுல நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செய்யறோம், மோதிரம். படிக்கிற பசங்க
சோ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி இதுவும் ஒரு 2 மார்க்ல கேக்குற சான்ஸ் பையது அலாய் ஃபார்மேஷன் அப்படினு சொல்லி 8th ப்ராப்பர்ட்டி சோ as I told you அலாய்ங்கிறது 2 or more metals இருக்குறது ஆல்மோஸ்ட் இந்த டி بلاக் மெட்டல்ஸ் இருக்கு இல்லீங்களா இந்த டி بلاக் மெட்டல்ஸ்ல எக்ஸெப்ட் மெடிசினல் யூஸ் தவிர மெடிசினல் யூஸ் உங்களுக்கே தெரியும் இப்ப கூட கொரோனாக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு ஒரு மெட்டல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேள்விப்படுறேன் ஜிங்க் டேப்லெட் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த என்ன சொல்றது அனிமிக்லாம் இருந்தா அயன் டேப்லெட் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நமக்கு வந்து போன் எல்லாம் ஸ்ட்ராங்கர் கால்சியம் டேப்லெட் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் இதெல்லாம் மெடிசினல் யூஸ் இங்கெல்லாம் மட்டும்தான் இந்த மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம என்ன ஸ்டேட்ல யூஸ் பண்ணுவோம்னா பியூர் ஸ்டேட்ல 100% பியூரிட்டி இருக்கணும் பட் எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்ற மெட்டல்ஸ் டி بلاக் மெட்டல்ஸ் எல்லாமே அலாய் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கோல்ட் இப்பதான் பேசணும் கோல்ட் ரொம்ப பிரீஷியஸ் நம்ம ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கேன் நான் வந்து பியூர் 100% கோல்ட்ல ஆர்னமெண்ட் போடுறேன்னா கிடையவே கிடையாது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் 916 கோல்ட் அப்படின்வாங்க அல்லது 22 கேரட் கோல்டுன்னு வாங்க அப்படின்னா என்ன கோல்டுல அபவுட் கோல்டு இருக்கு இல்லையா 91.6% தான் மேக்சிமம் கோல்டு இருக்கும் கூட என்ன இருக்குன்னா காப்பர் வந்து 8.4% இந்த ரெண்டும் கலந்ததுதான் ஆர்னமெண்டல் கோல்டு இந்த ரெண்டும் கலந்ததுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அலாய் அதே மாதிரி அயன் வெரி ஸ்ட்ராங் வி நோ பட் பியூர் அயன் நம்ம வெளியில யூஸ் பண்றது இல்லை என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்றோம் ஸ்டீல் அதுல வேற என்ன இருக்கு அயனோட குரோமியம் மேங்கனீஸ் கார்பன் இந்த மாதிரி சிலதெல்லாம் கலந்துருக்கும் அதுலயே பல ஸ்டீல் இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெனடியம் ஸ்டீல் குரோம் ஸ்டீல் எத்தனையோ ஸ்டீல் இருக்கு சோ அலாய்ங்கிறது என்னன்னா 2 ஆர் மோர் மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு இதுல இப்ப சரி இந்த கோல்டே எடுத்துக்கோங்களேன் கோல்டுல பாருங்க கோல்டு நிறைய இருக்கு 91.6 காப்பர் குறைவா இருக்கும் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும் ஒன்னு வந்து பேஸ் மெட்டல் இந்த நிறைய இருக்கு இல்லையா இதை வந்து யூஸ்வலா நம்ம சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் உப்ப தண்ணியில போட்டீங்கன்னா வாட்டர் என்ன சால்வெண்ட் உப்பு என்ன சொல்யூட் எது அதிகமா இருக்குது சால்வெண்ட் அது மாதிரி அதிகமா இருக்க மெட்டலுக்கு பேர் சால்வெண்ட் அதுல மிக்ஸ் பண்றோம் இல்லைங்களா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம சொல்யூட்னு சொல்லுவோம் இப்ப எதை எதாலும் இதோடையும் கலக்கலாமா சார் அப்படின்னா நோ சில மெட்டல்ஸ சிலதோட தான் கலக்க முடியும் பட் இந்த அல்லாய்ஸ் இருக்கு இல்லையா மோஸ்ட் ஆஃப் த அல்லாய்ஸ்ல என்ன இருக்கும்னா நம்ம இப்ப பேசிட்டு இருக்க என்ன மெட்டல்ஸ் இருக்குன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் ஃபார்ம் அல்லாய் அமங் தெம்செல்ஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இதுல சால்வெண்ட் எது நிறைய இருக்கிறது சொல்யூட் எது குறைவா இருக்கிறது ஸோ இப்ப இதுல ஹியூம் அண்ட் ரோத்தரி அப்படிங்கிறோம் இது ஒரு க்வெஸ்சனா கேட்டா கேட்கலாம் ஸ்டேட் ஹியூம் ரோத்தரி ரூல் அபவுட் அல்லாய்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் இல்லை பார்க்கலாம் இப்போ இப்போ கோல்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுல என்ன மிக்ஸ் பண்ணோம் காப்பர் இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு ரெண்டு முக்கியமான கண்டிஷன் சொல்றாங்க ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டோம்னா கோல்டு தான் இந்த இதுதான் கோல்டுன்னு வச்சுக்கோங்க இது நியூக்ளியஸ் இருக்குது ஆச்சா இன்னொன்னு காப்பர் இதை நான் இங்க போடுறேன் இது காப்பர் என்ன சொல்றாருன்னா இந்த சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் இருக்கு இல்லைங்களா இது சொல்யூட் இந்த ரெண்டுனுடைய அட்டாமிக் சைஸ் the size of the atoms நிறைய டிஃபரன்ஸ் இருக்குதா மேக்ஸிமம் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கணும் 15%க்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் இருக்கும் அப்பதான் ஒன்னு இன்னொன்னு இருக்க இடத்துக்கு போகும் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா சால்வன் சொல்லி இதனுடைய வேலன்சி சிமிலரா இருக்கணும் அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சாலிட் ஸ்டேட்ல சொன்ன பிசிசி எஃப்சிசி எல்லாம் சொன்னா அது சிமிலரா இருக்கணும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லாம இல்ல இந்த எலக்ட்ரோனெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா ரொம்ப மினிமமா இருக்கணும் ஆல்மோஸ்ட் ஜீரோவா இருக்கணும் சரி இந்த நாலு விஷயம் இட் இஸ் அட்டாமிக் சைஸ் ஷுட் பி டிஃபரன்ஸ் ஷுட் பி பிலோ 15% போத் த மெட்டல் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் ஷுட் ஹேவ் சேம் பேலன்சி சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இந்த எலக்ட்ரோனெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் மஸ்ட் பி நியர்லி ஜீரோ இப்படி இருக்கிறதெல்லாம் ஃபார்ம் ஆகும் ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பை டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கோல்டு சில்வர்லாம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் ஏன் பார்த்தீங்கன்னா சேம் குரூப்ல இருக்கும் காப்பர் சில்வர் கோல்டு இப்படி இருக்கும் நானே கூட சொன்னேன் இப்போ அடுத்த டாபிக்ல வரப்போகுது இந்த 3D 4Dனுடைய சைஸ் டிஃபர் ஆகும் 4D 5Dனுடைய சைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப குறைவு லேந்த் அண்ட் கண்ட்ராக்ஷன் ஒன்று அடுத்த செஷன்ல படிக்கும் ஸோ அப்போ இது ரெண்டும் சிமிலராக இருக்கும் அப்போ இந்த ரெண்டுக்கும் பார்த்தோன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா அதனால இந்த இதுதான் அல்லாய்ஸ் ஸோ இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணது ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்போம்
இந்த க்வெஸ்சன் நான் படிக்கிறேன், ஆன்சர் உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னா க்வெஸ்சன் நம்பர் 37, எக்ஸ்பிளைன் வை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் மெனி அலாய்ஸ். இது கூட டூ மார்க்ல கேட்போம், ஃபார்ம் மெனி அலாய்ஸ் எக்ஸ்பிளைன் வை. நீங்க புக்ல வந்தீங்கன்னா 111 ஆறாவது ஏழாவது லைன் வந்தீங்கன்னா, சாரி சிக்ஸ்த் லைன் வந்தீங்கன்னா, நான் படிக்கிறேன் பாருங்க. Transition metals satisfying these mentioned conditions அப்படின்றது, அது என்னன்னா ஹியூமன் ரோத்தரி ரூல் அதான் சொல்றோம். அது நீங்க டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இந்த சாட்டிஸ்ஃபைங் தீஸ் மென்ஷன்ட் கண்டிஷன்ஸ்ன்றதை கூட விட்டுறலாம், நீங்க விட்டுருங்க. டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபார்ம் நம்பர் ஆஃப் அலாய்ஸ் அமங் தம்செல்ஸ் சின்ஸ் தியர் அட்டாமிக் சைசஸ் ஆர் சிமிலர் அண்ட் ஒன் மெட்டல் கேன் ஈஸிலி ரீப்ளேஸ்டு பை அனதர் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ் டு ஃபார்ம் அன் அலாய் அப்படிங்கிற விஷயம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸில் இதெல்லாம் சே சும்மா நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுறேன். இதெல்லாம் வந்து சில்வர் அப்படின்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் சில்வர் ஆட்டம்ஸ் இப்படி இருக்குது வச்சுங்களா. அந்த சில்வர் சாரி கோல்டே எடுத்துக்கலாம், சில்வரில் கோல்டு. ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு ஆட்டம் இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து டிசைர்ட் ப்ராப்பர்ட்டி இல்லை, தெரி சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், இதில் காப்பர், ஸோ கோல்டு இது, இதில் காப்பரை மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ப்ராசஸ் இருக்குது, மிக்ஸ் பண்ணும்போது என்ன இருக்கணும்னா இந்த ரெண்டுனுடைய சைஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கணும். இது கோல்டும் காப்பரும் சிமிலர். ஏன் சிமிலராக இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு இது நான் இந்த இடத்துல இருக்க கோல்டு எனக்கு வேண்டாம், அதே மாதிரி இந்த இங்கே இருக்க கோல்டு நான் எடுக்கணும் வச்சுக்கலாம். இங்கே 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 இந்த மாதிரி நான் அழிச்ச இடத்துலலாம் இருக்கு கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இந்த 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 இங்கே வர இந்த இந்த இடம் இதில் இல்லை, இங்கே ரெண்டு இடத்துலையும் கோல்டு நான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா, கோல்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த கோல்டு கோல்டு இருக்கிறதுக்கு காப்பர் வரணுமா, இந்த காப்பரை இங்கே நான் போடுறேன், இங்கே காப்பரும் போட்டேன். ஸோ இது என்னது அப்படின்னு கேட்டோம்னா காப்பர். எப்போ இதை ரீப்ளேஸ் பண்ண முடியும், இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்ல இதனுடைய சைஸும் இதனுடைய சைஸும் சிமிலர் இருந்தால் தான் ரீப்ளேஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இப்போ நீங்கள் டுவெல்த்தில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கீங்க, ஒரு ரெண்டு பேர் அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணும்போது எப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது தெரியாமல் இருக்கும் அப்படின்னா, லெவன்த்லேயோ அல்லது டுவெல்த்தில் வேறு செக்ஷன்லேருந்து கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணால் நீங்கள் உட்காந்துருக்கிறதுல இந்த சேஞ்ச் தெரியாது. பட் உங்கள் கிளாஸில் டுவெல்த்தில் 40 ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல ஒரு 2-3 பேரை வெளியில் அனுப்பிச்சிட்டு ஒரு 6th ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணால் நல்லா தெரியும், ஓ இவன் 6th வெளிந்துச்சு வெளியில் போடான்னு சொல்லுவார் டீச்சர். அது மாதிரி சைஸ் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும் இது மாதிரி. ஸோ சிமிலர் சைஸ் இருக்கணும், அப்போ தான் கிறிஸ்டல் லேட்டிஸில் த பொசிஷன் ஆஃப் அ கோல்டு கேன் பி ஈஸிலி ரீப்ளேஸ்டு பை காப்பர். இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இதை மட்டும் நம்ம க்வெஸ்சன் கேட்டால் இதை மட்டும் எழுதுனா போதும். இந்த ஹியூமன் ரோத்தரி ரூல் அப்படின்னு கேட்டால் நம்ம அதையும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி, நீங்கள் கூட இது அண்டர்லைன் பண்ணிங்களே, ஸ்டேட் ஹியூம் அண்ட் ரோத்தரி ரூல் டு ஃபார்ம் அலாய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பதில் படிக்கலாமா, யார் படிக்க சொல்லலாம்? விஷால், விஷால் சார். விஷால் வந்துட்டியா? தேர்ட் லைன்ல இருக்கு பாரு, ஸ்டேட் ஹியூம் ரோத்தரி ரூல் அப்படின்னு கேட்டா என்ன இருக்கலாம், அப்படியே படி பார்க்கலாம். According to Hume-Rothery rule, to form a substitute alloy, the difference between the atomic radii of solvent and solute is less than 15%. ஒரு செகண்ட். ஸோ என்ன சொல்றாங்க, the difference between atomic radii of solvent and solute should be less than 15%. 15%. Okay, very good. அடுத்த பாயிண்ட் படி. அடுத்தது. Both the solvent and solute must have the same crystal structure and valence. And their electronegativity difference must be close to zero. Okay, இது முடிஞ்சிச்சா? Very good. இப்போ இந்த question கேக்கிறது கொஞ்சம் chances குறைவு. Why transition metals form alloy அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா, இதுக்கப்புறம் சொன்ன இல்லையா, transition metals
the satisfying these mentioned the conditions under the vitruga anga irundhu padichi edhu varaiku varano last munadi line and the alloy idin mudiyadillaya adhu varaiku varano idu yaar padikka pora idhu dhaan important idhu dhaan padikkanum yaar padikka poranga gautam karthik வந்துட்டியா கண்ணா கௌதம் கார்த்திக் வா 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 சீக்கிரம் வா வந்தாச்சா தம்பி கௌதம் கார்த்திக் இங்க நீ வந்து நீட் கிளாஸ்ல இருக்கான்ல அவ இல்லையா என்னப்பா இப்படி பைட்டா எப்படி நீங்க சொல்லு பார்க்கலாம் அது நீ வந்து இப்படி எல்லாம் இருக்க கூடாது ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல்ல படிக்கிறவங்க போல்டா இருக்கணும் டக்குன்னு வந்தாதானே இனிஷியேட்டிவ் இருக்கணும் கார்த்திகை செல்வன் இருக்கியா கார்த்திகை செல்வன் என்னடா இந்த பசங்க எல்லாம் இப்படி இருந்தா என்ன பண்றது நீங்க உழைச்சிட்டு அப்புறம் கிளாஸ்ல வரும்போது நான் எல்லாம் உங்களை தான் திருப்பி திருப்பி இந்த பேர்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களை தான் எல்லாத்தையும் படிக்க சொல்ல போறேன் கார்த்திகை செல்வன் கார்த்திகை செல்வனாவே இருப்பான் போல இருக்கு கௌதம் கார்த்திக் எங்க போயிட்டான்னு தெரியல என்னடா பண்றீங்க தம்பிகளா இப்படி எல்லாம் படிச்சீங்கன்னா என்ன பண்றது உங்களை வச்சுட்டு அடுத்து உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு தான் சொல்ல போறேன் நான் இப்படி எல்லாம் இருக்காங்க படிக்க கூட தெரியல எப்படி டுவெல்த் வந்தாங்க அப்படின்னு நான் கேட்க போறேன் நான் போங்கடாடி போங்கடா உங்களை வச்சுட்டு என்ன பண்றது வேற பிரவீன்குமார் சி பிரவீன்குமார் வா பார்க்கலாம் பிரவீன்குமார் சி டே உங்களை வந்து போருக்கெல்லாம் போக சொல்ல நானு சரியா பிரவீன்குமார் வந்துட்டியா சார் பிரவீன்குமார் படிக்கிறியா எஸ் சார் என்ன சிக்ஸ்த் லைன்ல இருக்க போற படி பார்க்கலாம் சார் சரி கேட்க மாட்டேங்குது சிக்ஸ்த் லைன் அல்லாய் ஃபார்மேஷன்ல சிக்ஸ்த் லைன் வந்துட்டியா பேஜ் நம்பர் சார் பேஜ் நம்பர் 111 சார் சிக்ஸ்த் லைன் வந்துட்டியா வந்தாச்சா வந்தாச்சா அலாய் ஃபார்மேஷன் எடிங்க சார் அந்த அந்த பேராகிராஃப் சார் ஆமா நான் பாக்குற புக்கே எடுத்து இப்படிதானே இல்ல சார் கவனிச்சிட்டேன் அல்லாய் ஃபார்மேஷன்ல 6th லைன் வா பார்க்கலாம் வந்துட்டேன் சார் அதுல கேள்வி சொல்லட்டுமா why transition elements form many alloysன்றது question number வந்து 37 அதுக்கு ஆன்சர் நானே ஒரு தடவை படிக்கிறேன் பாரு transition metals மட்டும் இருக்கட்டும் satisfying these mentioned conditions விட்டுட்டு transition metals form a number of alloys among themselves since their atomic sizes are similar and one metal atom can easily replaced by another metal atom from its crystal lattice to form an alloy இத படி பார்க்கலாம் transition metals satisfying these maintaining condition form a number of alloys among themselves since their atomic size similar and one metal atom can be easily replaced by another metal atom from its crystal lattice to form an alloy na solradhe nee gavanikala seriya nee padicha right transition metals ku appra satisfying these mentioned conditions adichiru adu venda namakku sir kelviku badhil vande transition metals form a number of alloys among themselves since their atomic sizes are similar and one metal atom can be easily replaced by another metal atom from its crystal lattice to form an alloy
இந்த புனரனைசேஷன் எல்லாம் பாத்தீங்களா தம்பிகளா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி யாராவது வெளி ஸ்கூல்ல பார்த்தாங்க, வெளி ஸ்கூல்ல இல்லது எல்லாம் வீட்லயே உட்கார்ந்துருக்கனால எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வாய் விட்டு படிங்கன்னு பல முறை சொல்லிட்டேன். இப்படியே இருந்தீங்கன்னா எக்ஸாம்ல மார்க் எடுப்பீங்க, பட் வெளியில நீங்க இதெல்லாம் படிச்சு காமிக்கும் போது இப்படி படிச்சீங்கன்னா உங்களை வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீ போன்னு துரத்தி விட்டுருவாங்க. இப்படிதான் இருக்க கூடாது, படிக்கணும், கான்பிடண்டா படிக்கணும். நீங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் இது, வாய் விட்டு படிங்க வீட்டுல உட்காந்து. நியூஸ் பேப்பர் படிங்க, ஹிந்து பேப்பர் மாதிரி ஏதாவது பேப்பர், தமிழ் பேப்பர் இருந்தாலும் சரி, வாங்கி வாய் விட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இதே மாதிரி படிப்ப உன் மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். மார்க் நிறைய எடுத்திருப்ப ஆனா உன்னை வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, வாய் விட்டு படிங்க. ஓகே ரைட், ஓகே பிரவீன் குமார், வெரி குட். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போக போறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது பாருங்க, பேஜ் நம்பர் 111 முதல்ல புக்கை பார்க்கணும்னு சொன்னேன், ஆனா எங்க நிறைய பேர் பாக்குற மாதிரி எனக்கு தெரியலையே, பட் இப்ப புரியாத கண்ணுங்களா உங்களுக்கு. ரைட், 9th ப்ராப்பர்ட்டி ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட். இன்டர்ஸ்டீஷியல் அப்படிங்கிற வார்த்தை வந்து நானு இந்த 6th யூனிட் சாலிட் ஸ்டேட்ல சொல்லியிருக்கேன். முதல்ல இன்டர்ஸ்டீஷியல் என்னன்னு புரிஞ்சுக்கலாமா, ஒரு மெட்டல். ஆச்சா, இந்த மெட்டலினுடைய ஆட்டம் இதுதான் கிறிஸ்டல். அப்படின் போது இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம், இது மாதிரி அழகா வரிசையா இருக்கும், அப்படியே வரிசையா த்ரீ டைமென்ஷன்ல இருக்கும். ஸோ நான் சும்மா அப்ராக்சிமேட்டா போறேன், நான் இதுதான் கிறிஸ்டல் லேட்டிஸ். ஓகே, இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்ல இந்த மாதிரி வரிசையா ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. முதல்ல சொன்ன அல்லாய் மாதிரி இது ஒண்ணு. அல்லாய்னா என்னன்னு சொன்னேன் நானு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மெட்டல்ல இங்கெல்லாம் நடுவில் நடுவுல வேற ஒரு மெட்டலை மிக்ஸ் பண்றோம் நம்ம, இதை வந்து அல்லாய்னு சொல்லணும். இது கைண்ட் ஆஃப் சொன்ன போனோம்னா உங்களுக்கு தெரியும், மிக்சர் அண்ட் காம்பவுண்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். மிக்சர் அப்படின்னா ரெண்டு சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணி வைக்க, தேவைப்பட்டா என்ன பண்ணலாம், ரெண்டும் ஒன்னா இருக்குது, தேவைப்பட்ட ஏவையும் பியையும் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ செப்பரேட் பண்ண முடியிற ரெண்டும் கலந்ததுக்கு பேர் மிக்சர். அல்லாய் இஸ் ஜஸ்ட் லைக் எ மிக்சர். காம்பவுண்ட்னா என்ன, ஏ பி ரெண்டையும் ரியாக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகி ரெண்டுக்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஏ இதுல இருந்து ஏவையும் பியையும் செப்பரேட் பண்றது அவ்வளவு ஈஸியா முடியாது. ஸோ அது பர்மனண்டா ஜாயின் ஆயிடுச்சு. இது வந்து பெர்மனண்டா இருந்தாலும் தேவைப்படும் போது பிரிக்கலாம், இதுதான். ஸோ அல்லாய்ங்கிறது என்னன்னு கேட்டோம்னா கைண்ட் ஆஃப் மிக்சர். இப்ப நம்ம பேசுறது அல்லாய் மாதிரி, பட் இதை வந்து காம்பவுண்ட் சொல்றோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இன்டஸ்ட்ரீஷியல் காம்பவுண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லாமா, இந்த மாதிரி ஒரு மெட்டல் இருக்கு, இதுல சில நான் மெட்டல்ஸ், ரிமெம்பர் நான் மெட்டல்ஸ் லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், போரான், சிலிக்கன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மால், இதெல்லாம் ஸ்மாலர் ஆட்டமா இருக்கும். இப்ப இதுதான் மெட்டல் ஆட்டம்னு சொன்னா, இந்த ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், போரான், சிலிக்கன் எல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி சின்னதா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நான் மெட்டல்ஸ், ஸ்மாலர் ஆட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா, மெட்டல் வித் தி ஸ்மாலர் ஆட்டம்ஸ் லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், போரான், கார்பன், சச் தட் இந்த ஸ்மாலர் ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ட்ராப்டுனா உள்ள இழுக்கப்படுது. ட்ராப்டு இன்டு இங்க போட்டுங்களா, நான் இங்க வித்தியாசம் காட்டுறேன். ட்ராப்டு இன்டு த இன்டர்ஸ்டீஷியஸ் ஆஃப் த கிறிஸ்டல் லேட்டிஸ். இந்த இன்டர்ஸ்டீஷியஸ்னா இதுதான், இதுக்கும் இதுக்கும் அடுத்த லேயருக்கும் ரெண்டு லேயருக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இன்டர்ஸ்டீசஸ். இந்த மாதிரி இன்டர்ஸ்டீசஸ்ல போய் என்ன ஆகுதுன்னா ஸ்மாலர் ஆட்டம்ஸ் இந்த மாதிரி போய் இந்த மாதிரி இடத்துல ஸ்மாலர் ஆட்டம்ஸ் எங்க போகுது, இங்கெல்லாம் போகுது. இதுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட். இன்டர்ஸ்டீஷியஸ்னா புரியும், கிறிஸ்டல் லேட்டிஸ்ல ஒரு லேயர் ஆஃப் த ஆட்டம்ஸ் இன்னொரு லேயர் ஆஃப் த ஆட்டம் அல்லது ஒரு பிளேன் இன்னொரு பிளேனுக்கு நடுவுல இருக்க அந்த கேப் அதான் இன்டர்ஸ்டீஷியஸ். ரொம்ப சின்னதாகும். அங்க வந்து இந்த ஸ்மாலர் ஆட்டம்ஸ் எல்லாம் போய் ட்ராம்ப் ஆயிடுச்சுன்னா உள்ள இழுக்கப்பட்டு உள்ள போய் உட்கார்ந்தாச்சுன்னு சொன்னா இது பர்மனண்டா என்னவோ மாதிரிதான் காம்பவுண்டா இருக்கும். இதுல இருந்து நம்ம இந்த இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வெளியில பிரிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரீஷியல் காம்பவுண்ட்ஸ். இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் தான் இருக்கும். நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்னா சார், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, எம்என் அண்ட் ஹைட்ரஜனை போட்டோம்னா
Mn நிறைய இருக்கும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது இன்னொன்னு கொடுக்குறாங்க இசடார் போட்டு ஹைட்ரஜன் Mn நைட்ரஜன் இருக்கு சார் மாத்தி சொல்லிட்டேன் இசடார் அண்ட் ஹைட்ரஜன் சேரும் இதுக்கு ஃபார்முலா சும்மா புரியுதான்னு தரேன் ஃபார்முலா கொடுக்குறாங்க ஹை ஜிங்கோட ஐ மீன் இசடாரோட இது 1.93 நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்னா ஒரு ப்ரொபோர்ஷனலா இருக்கா லீவ் இட் இதுல ப்ரொபோர்ஷனலா இருக்கா எதுக்காக இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா பியோர் மெட்டலை விட பியோர் மெட்டல் இருக்கு இல்லைங்களா அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த இன்டஸ்ட்ரீஷியல் காம்பவுண்ட்ஸுக்கு சில டிசைரபிள் ப்ராப்பர்ட்டி வந்து பியோர் மெட்டலை விட எப்படி இருக்கும்னா தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஹார்ட் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் மட்டும் இல்லை இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மெட்டல்ஸ்க்கு கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா தெர்மல் அஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் பியூர் மெட்டலை விட ரெண்டாவது எடுத்தோம்னா இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஹையா இருக்கும் மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கும் மூணாவது எடுத்தோம்னு சொன்னோம்னா இதெல்லாம் இனர்டா இருக்கும் இனர்ட்னா மற்ற கேசஸோட ஆசிட்ஸ் பேசஸோட எல்லாம் ரியாக்ட் ஆகும் சிலிக்கன் கார்பைட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கும் கார்போரண்டம்னு பேர் இதை வச்சு என்ன பண்ணலாம் தெரியுங்களா ஒரு கிளாஸ் இது இதுன்னு வச்சுக்கோங்க இந்த கிளாஸ வந்து நான் இப்ப ரெண்டு பீஸா கட் பண்ணோம் அப்படின்னா உடைச்சா பிரேக் ஆயிடும் சிலிக்கன் கார்பைடை வச்சு அழுத்தி ஒரு ஒரு லைன் போட்டோம்னா இது தனியா இது தனியா வந்து கிளாஸ் கட்டிங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டைமண்ட் கட்டிங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இனர்ட் வெரி ஸ்ட்ராங் அதே மாதிரி இந்த ஹைட்ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஹைட்ரைட்ஸ் இது லேசா ஹீட் பண்ணா போதும் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும் ஹைட்ரஜன் எதுக்கு கேட்டோம்னா ஃபார் த ரிடக்ஷன் ஸோ இந்த ஹைட்ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா யூஸ் அஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் இதெல்லாம் ப்ராப்பர்டிஸ் இதுல ரெண்டு க்வெஸ்சன் கேட்போம் ஒன்னு வந்து வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் முக்கியமான கேள்வி நான் ஒரு தடவை படிக்கிறேன் பாய்ஸ்ல தான் கூப்பிட போறேன் படிக்கணும் இப்போ வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் கிவ் எக்ஸாம்பிள் இப்படி கேட்டா பேஜ் நம்பர் 111 இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிறேன் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ஆர் அலாய் இஸ் அ காம்பவுண்ட் தட் இஸ் ஃபார்ம்ட் when small atoms இதுதான் முக்கியமானது small atoms like hydrogen boron carbon or nitrogen are trapped இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியும் புடிச்சு உள்ள எழுத்து நடுவுல வச்சாச்சு trapped in the interstitial holes in the metal lattice they are usually non stoichiometric compounds னு போட்டு அடுத்த லைன்ல நாலு காம்பவுண்ட் கொடுக்கறாங்க மூணு காம்பவுண்ட் கொடுக்கறாங்க அதுல எதை வேணா சொல்லலாம் so இது what are interstitial compounds give example யார் படிக்க போறது இதுல தினகரன் ஜி தினகரன் எஸ் சார் வெரி குட் தினகரன் படி பார்க்கலாம் வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் கிவ் எக்ஸாம்பிள் இந்த கேள்விக்கு பதில் படி an interstitial compound or alloy is a compound that is formed when small atoms like hydrogen boron carbon or nitrogen are trapped in the interstitial pores they are usually non stoichiometric compounds example pic mn4n etc for very good pattern very good sir ipo properties of interstitial compound kekkradilla ketaanga na naalu point irukku parunga adhu dhaan padikalam inga irukke page number 111 la 2 12 la 2 irukku yaar padikapra pasanga yaar illa துரைமுருகன்றவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் அவர் பேசினாருன்னா பேசுவார் மோர் தென் 80 இயர்ஸ் அவருக்கு வெரி குட் ஆரேட்டர் அவ்வளோ கூட்டத்துல பேசும் பொழுதும் சட்டசபையில பேசும் பொழுதும் அவர் துல்லியமா பேசுவார் அந்த மாதிரி படிக்க போறான் துரைமுருகன் படிக்க துரைமுருகன் பார்க்கலாம் point number 1 they are hard and show electrical and thermal conductivity very they good. have high melting points higher than those of pure metals very good transition metals hydrides are used as powerful reducing agents good metallic carbides are chemically inert very good rakana adhe maari pesada rakana improve panna innum nalla very good thank you sir okay இதுல ரெண்டு க்வெஸ்சன் ஆச்சா லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி வரப்போறோம் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் எ
காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் இப்போதைக்கு சொல்றேன், இதுவும் டூ மார்க்ல க்வெஸ்சன் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். இது இன்னும் டீட்டெயில ஃபிஃப்த் யூனிட்டே வந்து இதை பத்தி தான் படிக்க போறோம். அப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்றேன். என்ன சொன்னு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி, இந்த காம்ப்ளெக்ஸ்னா என்னன்றத இப்போதைக்கு சொல்றத கவனிங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி ஒரு யூனிட்டே படிக்க போறோம். அதாவது இதுல என்னன்னா லிகான்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பீஷிஸ், இது என்ன வச்சுட்டு இருக்கோம்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு இருக்கு. லிகான் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு லோன் பேர்னா உங்களுக்கு தெரியும் தனியா இருக்கு. எப்பவுமே இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்னா பாண்டை ஃபார்ம் பண்ணதுன்னா இது மோஸ்ட் ஸ்டேபிள். தனியா இருக்கும் போது ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் குறையும். யாராவது வந்தாங்கன்னா நம்ம இது கொடுத்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா டிரான்சிஷன் மெட்டல். இதுல பாத்தீங்கன்னா பல மெட்டல்ஸ்ல டி ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, இதுல வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கும். எல்லாம் இருக்கலாம், ரெண்டு மூணு இருக்கலாம், இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் வேக்கண்டா இருக்கும். ஸோ ஆர்பிட்டால் அப்படின்னாவே என்ன வேணும், ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தா நல்லது, பட் இதுல இல்லை, வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு. உடனே இந்த லிகாண்டையும் மெட்டலையும் நம்ம சேர்த்தோம்னா, வாங்க அப்படின்னு சேர்த்தோம்னா, லிகாண்ட் தனியா இருக்கும் போது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுட்டு யாருக்கா வேணுமான்னு பார்த்துட்டு இருக்கு. மெட்டல் தனியா இருக்கும் போது காலி ஆர்பிட்டால் இருந்து யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கும் போது ரெண்டையும் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும் பாருங்க, இதுக்கு எலக்ட்ரான் வேணும், இதுக்கு எலக்ட்ரானை கொடுக்கணும். உடனே லிகாண்ட் என்ன பண்ணும்னா இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை இங்க கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணும். கோவலன் பாண்ட்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கும், அதுல என்ன நிறைய முறை சொல்லியிருக்கேன். டென்த் லெவன்த் ரெண்டுலயுமே படிக்கிறீங்க, ஏ பி ரெண்டு இருக்குது. இதுல வந்து ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இதுல ஒரு அன்பேர்ட் இருக்குது. என்ன ஆனா ஸ்டேபிள், ரெண்டும் பேர்டா இருந்தா ஸ்டேபிள். உடனே ஏ தன்னுடைய எலக்ட்ரானை ஸ்பேர் பண்ணி பியும் தன்னுடைய எலக்ட்ரானை நானும் கொடுக்குறேன்னு கொடுத்து ஏவும் பியும் சேர்ந்து இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் காமனா வச்சுக்கிட்டதுன்னா இதுதான் ஷேரிங். நிறைய முறை சொல்லியிருக்கோம், இதுக்கு பேர் என்ன பாண்ட் சொல்லுவோம், கோவலன்ட் பாண்ட். இந்த கோவலன்ட் பாண்ட்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்கு, இது ஷேர் ஆகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஷேர். அப்ப இது கோவலண்டா சார் அப்படின்னு கேட்டோம்னா ஜஸ்ட் லைக் கோவலன்ட். பட் கோவலண்ட் இருக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறான், ஏ ஒன்னு கொடுக்குது பி ஒன்னு கொடுக்குது. பட் இங்க லிகாண்ட் மட்டும்தான் என்ன கொடுத்துருக்கு, பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்குது. பட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் மெட்டல் அண்ட் லிகாண்ட், மெட்டல் டஸ் நாட் ஸ்பேர் எலக்ட்ரான். இந்த மாதிரி பாண்டு கோவலண்ட் தான், ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இதுக்கு லெவன்த் டென்த் ரெண்டுலயுமே சொல்லியிருக்காங்க, இது பேர் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது ஆச்சுங்களா. இது இதுக்கு நடுவில் லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இங்கதான் வரும். நம்ம இந்த மெட்டல் என்ன மெட்டல்னா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய என்ன மெட்டல், இது டிரான்சிஷன் மெட்டல், டி பிளாக் மெட்டல் தான் இந்த டைப் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ற இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேரு, ஐ மீன் காம்பவுண்டுக்கு பேரு காம்ப்ளெக்ஸஸ் பேரு. ஏன் சார் அப்படி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், நெக்ஸ்ட் லெசன்ல சொல்றேன். ஸோ காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம்டு பிட்வீன் டிரான்சிஷன் மெட்டல் அயான் அண்ட் லிகாண்ட்ஸ். எப்படி, லிகாண்ட் ஸ்பேர்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான், மெட்டல் ஹேஸ் வேகண்ட் ஆர்பிட்டால், ஸோ எ கோவலன்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம். ஒன்லி டிரான்சிஷன் மெட்டல் தான் ஃபார்ம் திஸ் சச் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். ஏன் அப்படின்னா இங்கதான் பதில் வரப்போகும். கேள்வி என்ன கேட்டோம்னா 38th க்வெஸ்சன், சாரி 39th 40th க்வெஸ்சன், சாரி 40th க்வெஸ்சன் முக்கிய நோட் பண்ணிக்கோங்க. டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அண்ட் தேர் அயான்ஸ் ஃபார்ம் மெனி காம்ப்ளெக்ஸஸ் ஒய், இதுதான் க்வெஸ்சன். மெனி காம்ப்ளெக்ஸஸ் ஒய் புக்ல பாருங்க, பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கிட்டீங்களா, 112ல நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல விட்டுருங்க. இப்ப சொன்னதுதான், இதெல்லாம் பதில் இல்ல. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஹேவ் எ டெண்டன்சி டு ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வித் ஸ்பீஷீஸ், ஸ்பீஷீஸ் பேர் லிகாண்ட். இது நம்ம பின்னாடி சொல்லுவோம். தட் கேன் அல்லது தட் ஹேஸ் அன் எபிலிட்டி டு டொனேட் அன் எலக்ட்ரான் பேர், ஸோ எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணது டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இது பதில் வேண்டாம், இப்ப சொல்ல போறதான் பதில் என்னன்னா டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் ஹைலி சார்ஜ்
and they have vacant low energy orbitals to accept electron pair donated by other groups nu podalam donated by ligands nu important better ligands potunga adha petti apra pesikalam so metal yen vandu idu transition metal yen complex form pannaduna rendu vishayam solran onnu metal ion irukke illengla the metal ion eppadi irukku nu ketamna smaller in charge I mean smaller in size and the positive charge vandu adhigama irukku ipo inge oru idu vandu transition metal nu vechukanga innoru metal na inge porren idinudaya size ipdi irukudhu inge irukudhu idu charge or pair of electron ligand kudukka podu idukkum kudukalam idukkum kudukalam edhu easier pidichi electron vegama irukum appdi ketta iduva iduva appadina idu da smaller yen நியூக்ளியஸ்ல தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான் எலக்ட்ரானை பிடிச்சு இழுக்கும் ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் ஸோ எலக்ட்ரானை பிடிச்சு இழுக்கணும் நல்லா அட்ராக்ட் பண்ணோம்னா சைஸ் சின்னதாக இருந்தால் தான் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும் ஸோ அதனால ஸ்மாலர் சைஸ் உங்களுக்கே தெரியும் எஸ் பிளாக் மெட்டல்ஸ் விட பீரியாடிக் டேபிள் இப்படி போகும்போது அட்டாமிக் சைஸ் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகும் ஸோ இங்கே எஸ் பிளாக் மெட்டல்ஸை விட டி பிளாக் மெட்டல்ஸ் தான் ஸ்மாலர் இன் சைஸ் அதே மாதிரி சார்ஜ் அட்டாமிக் நம்பர் இப்படி போக போக என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்போ எஸ் பிளாக் மெட்டல்ஸை விட டி பிளாக் மெட்டலினுடைய பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டானுடைய நம்பர் எப்படி அதிகம் ஸோ ஸ்மாலர் சைஸ் அண்ட் ஹை சார்ஜ் டென்சிட்டி ஹை பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறோம் ப்ரெசன்ஸ் ஆஃப் லோ எனர்ஜி வேக்கண்ட் ஆர்பிட்டால் இப்போ தான் சொன்னேன் டி ஆர்பிட்டால்ஸ் பல மெட்டல்ஸில் இந்த ஆர்பிட்டால்ஸில் அன்பேர்டு இருக்குது ரைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு வேக்கண்ட் ஏன் வேக்கண்டா இருக்கணும் அப்பதான் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் பிடிக்கும் ரெண்டு எலக்ட்ரான் ஒன்னு இல்லை ரெண்டு ஸோ இது வேக்கண்டா இருந்தானே அப்படியே அந்த பேரை வாங்கினதை உள்ள வச்சுக்கணும் ஸோ வேக்கண்ட் லோ எனர்ஜி டி ஆர்பிட்டால் இதனால ஸோ இதுதான் பதில் முக்கியமானது இது மட்டும் ஒருத்தர் படிக்க போறாங்க வை டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு பேஜ் நம்பர் 112ல formation of complexes la second line transition metal ions are small and highly charged one rendavathu they have vacant low energy orbitals to accept electron pair donated by ligands nu potukanga other group nu porradha vida yaar padikka solla ipo sriram k sriram sir very good kanna paakala sriram படிக்கலாமா நல்ல பேர் படி பார்க்கலாம் transition metal ions are small and highly charged and they have vacant low energy orbitals to accept an electron pair donated by other groups other groups ன்ற இடத்துல பிராக்கெட்ல ligands னு போட்டுக்கேன் அது போட்டீனா நீ நல்ல விஷயம் தெரியுதுன்னு அர்த்தம் other groups போட்டாவே மார்க் உண்டு பட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு படிச்சிருக்கான் அப்படிங்கும்போது ligands அடுத்த லெசன்ல வர போகுது அப்படி போட்டுக்கங்க எல்லாரும் வெரி குட் ஸ்ரீராம் ஸோ இதுதான் ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேரு பத்து ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் பேஜ் நம்பர் 102ல ஆரம்பிக்குது மெட்டாலிக் பிஹேவியர் முக்கியம் இல்லை 104ல அட்டாமிக் அயனிக் ரேடியை முக்கியம் இல்லை 105ல அயனைசேஷன் எனர்ஜி அதுல ஒரு ரெண்டு கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன் 106ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் நிறைய கொஸ்டின் சொல்லியிருக்கேன் 107ல ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அதுல கொஸ்டின் சும்மா படிச்சு பாருங்க 108ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய க்வெஸ்சன் சொல்லியிருக்கேன் 110ல இன்னைக்கு படித்தது கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி 111ல அல்லாய் ஃபார்மேஷன் அண்டு இண்டஸ்ட்ரீஷியல் காம்பவுண்ட் 112ல ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் இதோட டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் முடிஞ்சது பட் இப்போ ரெடியூஸ்டு போர்ஷன் கொடுத்ததுல இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் இருக்கிறது அந்த பேஜ் இல்லை அடுத்த பேஜ் இல்லை 114 இல்லை 115 இல்லை 115, 16, 17, 18 இல்லனா நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய படிக்கிற திறன் குறைஞ்சு போயிடும் ஞாபகம் வராது அதனால வாய் விட்டு படிங்க அடுத்த கிளாஸ்ல நிறைய பாய்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் தேங்க்யூ